கோவிலில் மறைந்திருக்கும் மர்மத்தை பற்றிதான் இன்று இந்த காணொளியில் பார்க்கவிருக்கிறோம். பண்டைய கோவில்கள் 1000 ஆண்டு கால வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மர்மங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளன. இந்தியாவில் சூரியனுக்காக அமைக்கப்பட்ட முதல் கோவில் என்று கோனார்க் சூரிய கோவிலை கூறுவதுண்டு. சூரியன் ஒளி அமைப்பை உதயம், நண்பகல், மாலை என்று 3 கொன்று 3 இடங்களில் சூரியனுக்கு ஆலயங்கள் அமைக்கப்பட்டதாக வரலாற்று கூறுகிறது. அந்த வரிசையில் உதய கால சூரியனுக்கான கோவில்தான் முதலில் அமைந்துள்ளது. அந்த கோவிலே இன்றைய ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ள கோனார்க் சூரியனார் கோவில் ஆகும். இந்த கோவில் முதலாம் நரசிம்ம தேவனால் 13 கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலின் உட்பகுதியை பார்த்தால் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கட்டட அமைப்பா என்று நாம் வியந்து போவோம். கோவிலுக்குள் தூண்கள் காணப்படவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு கற்களும் நடுவில் இரும்பு தூண்களை கொண்டு இணைத்து கட்டியுள்ளனர். 17 இக்கோவிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அப்போது சரிந்த பகுதியின் மேல் 52 காந்தம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த காந்தம்தான் தூண்கள் இல்லாமல் கோவில் நிற்பதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. இந்த கோவில் 7 பூட்டி 24 சக்கரங்களை கொண்ட தேரில் சூரியன் இருப்பது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. 7 என்பது 7 24 சக்கரம் என்பது 24 மணி நேரத்தையும் குறிக்கும் விதத்தில் இந்த கோவிலின் அமைப்பு உள்ளது. மேலும் இந்த கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு உலக பண்பாட்டு சின்னமாக கிபி 1984 அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை அறிய ஹனீஷ் பைட் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.